125 தானப்பா? ஆமா. ஆ பஜாஜ் ரெஜிஸ்டர் 125. சோ இந்த வண்டில வந்து ஒரு சவுண்ட் டிஃபரண்டான சவுண்ட். என்ன ஒரு சவுண்ட்னா இப்போ பாருங்க அந்த சவுண்டை நீங்களே பாப்பீங்க பாருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைஸ் பண்ணுங்க கொஞ்சம் லைட்டா ரைஸ் பண்ணுங்க. திருவள்ளூர்ல சரி ரைட் ஓகே இப்போ வந்து நான் இந்த ஆயில கைட்டி செக் பண்ணிடுறேன் இப்போ வந்து 22 ரிங்ஸ் இது பிட்டு இது 22 பிட்டு பாவம் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவர் ஸோ நம்ம முதல்ல முப்பித்தம் என்ன கஸ்டமருக்கு கொடுக்கணுமோ சொல்யூஷன் முதல்ல அதை பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் ஆயில் வரல இதான் சொட்டுது ஆயில் ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் இப்போ வந்து இந்த கண்டிஷனில் இதாக இருக்கு இப்போ இந்த தம்பிக்கு வந்து எப்படி ஆயிலெலாம் மாற்றணுன்றது அந்த தம்பிக்கு தெரியாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிசுறு நிறைய பிசுறு இருக்குது பாருங்க எப்படி ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வண்டி ப்ராப்ளம் நமக்கு சார்ஜ் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி சார்ஜாக கூட ஆயில் நிறைய வரல ஸோ இருக்கிற ஆயில் இதான் இருக்குது இந்த வண்டியில் ஸோ இப்போ ஒரு சொல்யூஷனாக அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இப்போ வந்து அவருக்கு மெயினாக என்னென்னா வண்டியில் ஆயில் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு முதல்ல கஸ்டமருக்கு எப்படின்னா அந்த லென்ஸை காட்டணும் இந்த லென்ஸ் இருக்கும் ஆயில் லெவல் லென்ஸு அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதை வந்து ஈஸியாக இதில் ஒன்றுமே தெரியல பாருங்க பாவம் அவர் என்ன பண்ணுவார் ஏற்கனவே சர்வீஸ் விட்டேன்றாரு ஸோ வந்து அவருக்கு இதை வந்து முதல்ல சுத்தம் பண்ணணும் மெயினாக கஸ்டமருக்கு வந்து இதை சுத்தம் பண்ணணும் ஸோ இந்த ஃபில்டரும் கட்டணும் இப்போ இது ரெண்டும் கட்டி அவருக்கு ஒரு ஈஸியான முறையில் அவருக்கு பண்ணோம்னா வண்டியை ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கலாம் வந்து நான் ஃபில்டரை கட்டுறேன் ஸோ ஒரு சின்ன ஒரு கஸ்டமருக்கு ஒரு டிப்ஸு இதை வந்து அந்த தம்பிக்கு கற்றுக் கொடுக்குறேன் நான் ஸோ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி எட்டை ஒரு டியூப் பாக்ஸ் வாங்கி அழகாக 3 நெட்டை நம்ம கட்டினோம்னா இந்த ஃபில்ட்ரு வெளியே வந்துடும் அதாவது இங்கே பாருங்கள் இந்த ஃபில்ட்ரே வந்து ரொம்ப டேமேஜ் ஸோ வந்து இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது பாவம் ரொம்ப அந்த தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதனால தான் இன்ஜினியர் சீஸ் ஆகிற காரணம் ஒரு கஸ்டமருக்கு நம்ம என்ன ஹெல்ப்பு அப்படி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க அப்படின்னு கஸ்டமர் நம்மக்கிட்ட எப்பவுமே வருவாங்க இதனால் சொல்லிக் கொடுக்குறதுனால பெரிய தப்பு கிடையாது ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அடுத்தது என்னென்னா இந்த லென்ஸை கட்டலாம் இந்த லென்ஸை கட்டலாம் எப்படின்ட்டு நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த லென்ஸு இந்த லென்ஸு நான் கட்டி இதே நம்ம அழகாக வாஷ் பண்ணி இதே போடலாம் கஸ்டமருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு லெவலில் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு கிளியராக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி தெரியும் அவருக்கு ஸோ கஸ்டமருக்கு தெரியாது இதை நம்ம தான் சொல்லித்தரணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டரும் கட்டியாச்சு இந்த லென்ஸும் கட்டியாச்சு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் கஸ்டமர் அண்ட் ஸ்டூடெண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க எல்லாமே இன்ஜினியர் படித்த குழந்தைங்க எல்லாமே இதை வந்து ரொம்ப கவனிக்கணும் ஸோ காசு வாங்குறது பெருசு இல்லை ஒரு ஹெல்ப்பு அந்த ஹெல்ப்பாக பட்டது அது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் 125 இந்த மாதிரி தான் அழகாக நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக நம்ம ஃபில்டரை நல்லா க்ளீன் பண்ணி போடணும் ஸோ ஒரு அழுக்கு இல்லாமல் இது வந்து புது ஃபில்டரு இது பார்த்தீங்கன்னா பழசு ஸோ இதில் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா ஃபில்டரை மாற்றிடணும் நீங்கள் மாற்றலைன்னா இந்த மாதிரி தான் ஆயிடும் வண்டி சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் மேலே ஏறாது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாற்றோம் மாற்றும் போது என்னென்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை கிளாக்கு வெள்ளை கிளாக் எடுத்து இந்த ஆயில் வர இடத்துல உள்ளே நல்லா துடைக்கணும் துடைச்சோம்னா அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக எல்லாம் வெளியே வரும் நல்லா தைரியமாக துடைக்கணும் ஒன்றும் ஆகாது அழகாக உள்ளே துடைச்சிட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்திங்கன்னா
அந்த அழுக்கு ஃபுல்லாக எல்லாம் வெளியே வரும். ஓரளவுக்கு வந்துச்சுங்களா, இப்போ நம்ம கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணோன்னா, இந்த ஃபில்டர், இந்த ஃபில்டர் எப்படி போடணும்னா இப்படி போடக்கூடாது. இதுதான் நமக்கு வசம், வெளியே எடுக்கக்கூடிய இழுக்கக்கூடிய வசம். இந்த மாதிரி அழகாக உள்ளே இப்படி போட்டுடுங்க. போட்டிங்கன்னா அடுத்தது இந்த நெட்டு, இந்த நெட்டை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி போடணும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி போடணும். ஸோ இது வந்து 22 பிட்டு. இந்த நெட்டை ராங் முறை ஏறிடும். கீழே உட்காந்து போடும்போது ஜாக்கிரதையாக போடணும் நீங்கள், இல்லைன்னா ராங் முறை ஏறிடும். ஸோ இதுக்கு கைட்டக்கூடிய டூல்ஸ் எதுனா 22 பிட்டு, இந்த மாதிரி 22 பிட்டு. ஸோ அழகாக உள்ளே போட்டுங்க. முதல்ல பிட்டை போட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். மேலே தூக்கணாமல் டைட் பண்ணும், ஏன்னா இந்த லிவர் வந்து இடிக்கும். இப்போ இப்படி பண்ணிவிட்டு இந்த பிட்டை இப்படி போட்டு, ஏன்னா நீ ரிங்ஸில் லூஸ் பண்ணிங்கன்னா நெட்டு சிப்பாயிடும். இவ்வளோ தான். இப்போ ரெண்டு கையில் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா டைட் பண்ணிடலாம். அப்போது இதுக்குடைய டூல்ஸ் எது எதுனா, இந்த மாதிரி ஒரு திருப்புளி லென்ஸை வந்து நம்ம அழகாக உள்ள இப்படி பொறுமையாக நிதானமாக அழுத்துனீங்கன்னா இப்படி ஒரு கட்ட வரல் அழுத்துங்க, உள்ளே லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆன பிறகு இந்த மாதிரி லைட்டாக திருப்பிளியில் மேலே கீழே பண்ணிக்கணும். அடுத்தது இந்த லாக்கு, இந்த லாக்கு இப்படி உள்ளே போட்டு, இப்போ நான் இப்போ நான் காட்டுற பாருங்க, இதை பிடிப்பேன். ஏன்னா கஸ்டமருக்கு பொறுத்தவரைலாம் கட்டிங் பேர் வச்சுருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன், இதை எப்படி போடுறதுன்ட்டு. ஸோ திருப்பிளி, இந்த திருப்பிளியில் அப்படி லாக்கை உள்ளே தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாக அப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக நின்றுடும். இதுதான் வந்து நம்ம லாக்கு மாட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உள்ளே இருக்கிற ஆயில் வந்து நம்ம கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றுற ஆயில் கிளியராக தெரியும், லீக்கேஜும் வராது. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், ஓரிங்கும் டைட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை கிளாக்கு உள்ளே இருக்கிற அழு அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாக துடைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அருமையாக துடைச்சிட்டு இப்போ நம்ம ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இதை எப்படி மாற்றுறோன்ற ஒரு தகவலை காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபில்டரை மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஆயில் அழகாக போட்டுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம சர்ருன்னு ஊற்றணும்னா இன்ஜினில் ஆயில் மேலே ஏறும். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது, ஃபில்டரை வந்து ஊறணும். சில பேர் சார் ஆயிலே மேலே வரல சார் அப்படின்னு, ஆனால் இதை ஊறி தான் அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆகி மேலே போவோம் ஆயில் பம்புக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆயிலை லைட்டாக இது பண்ணி மாட்டணும். இதை மாட்டும் போது எப்படி மாட்டணும்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். இப்படி மாட்டணும், இந்த ரப்பர் வந்து உள்ளே போகணும், அப்படி உள்ளே போகும், அவ்வளோதான் இது. ஸோ அடுத்தது இந்த ஓரிங்கு, இந்த ஓரிங்கை வந்து இந்த ஓரிங்கை அழகாக பக்குவமாக இப்படி போட்டுங்க. போட்டுக்கினீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இந்த வசம் கிளியராக தெரியும். அதாவது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இதை எப்படி மாட்டணுன்றத. இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி தான் அழகாக இந்த போல்ட்டு இந்த போல்ட்டு முதல்ல நீங்கள் வச்சு பார்த்துக்கணும், ஓரிங்கை கரெக்டாக மாட்டணும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு கஸ்டமருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஹெல்ப்பாக இருக்கு. இந்த ஓரிங்கு ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாற்றியாச்சு, இப்போ வந்து ஆயில் ஊற்ற போகிறேன். ஸோ இந்த வண்டிக்கு ஆயில் ஊற்றிட்டோம்னா இப்போ சவுண்டு எப்படி இருக்குன்றத ஒரு தகவலை பார்க்கலாம். அதேமாதிரி இங்கே ஆயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒரு ஒரு வண்டிக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கைட்டு க்ளீன் பண்ணணும். நீங்கள் ஆயில் மாற்றும் போது இந்த மாதிரி இருந்ததுன்னா கஸ்டமர் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கிட்ட சொல்லி இதை கைட்டி க்ளீன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கைட்டி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்கள் வண்டி சீஸ் ஆகிடும், ஆயில் இருக்கான்றது நமக்கு தெரியாது. அது தானே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் தான் செக் பண்ணணும். இப்போ வந்து ஆயில் இந்த வண்டிக்கு ஊற்றுறோம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம ஆயில் ஊற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கஸ்டமரும் பக்கத்தில் தான் இருக்காரு. இதுக்கு வந்து 20-50 ஆயில் நான் ஊற்றுறது, 20-50 கிரேடு. நீங்கள் ஆயில் வாங்கினு வந்தால் கூட கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. ஆயில் நிறைய கரெக்டாக இருக்கா, 1 லிட்டர் இருக்கா, 900 மில்லி இருக்கா அப்படின்றத இந்த மாதிரி செக்கில் வந்து நீங்கள் அளந்து ஊற்றணும்.
நீங்கள் போட்டுக்கு ஆயில் கம்மியாக ஊற்றிட்டீங்கன்னா அதில் வந்து நிறைய லோக்கல் ஆயிலெலாம் வருது, அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டப்பாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உசாராக நீங்கள் ஆயிலை வந்து அளந்து கரெக்டாக ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் தெரியும். ஸோ இதுதான் இந்த வண்டியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதை ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின ஆயில் வந்து இப்போ ரன்னிங்கில் அந்த பழைய ஆயில் கூடவே இதை வந்து ஏற்கனவே வண்டி ட்ரை ஆகி போச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம், கஸ்டமருக்கும் ஆயில் இருக்காங்றதை கரெக்டாக இந்த கோட்டுக்கு நேராக தெரியுது பாருங்கள் ஆயில். இப்போ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஆயிலும் மேலே நல்லா போயிட்டு நல்லா வருது. இப்போ அவர் ஓரளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்தில் இந்த வண்டியில் போவார். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நன்றி. இதுதான் அந்த வண்டிக்கு உண்டான டூல்ஸு. ஸோ ஒரு திருப்புளி, ஒரு கட்டிங் பிளர், 22 பிட்டு, நீங்கள் பிட்டில் தான் கட்டணும். அதே மாதிரி ஒரு எல்ட்ராலு, ஒரு திருப்புளி, 8 டீ பாக்ஸு, பஜாஜ் டிஸ்கவரி 125. இந்த குழந்தை தம்பி ரொம்ப ஊரில் தொழுவுலேருந்து வராது. என்கிட்ட கேட்டார், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எத்தப்பா ஆயில் தானே மாற்றாரு, ஆனால் கைட்னா ஃப்ரிட்ஜில் ரவா ஆயில் கூட இல்லை, எனக்கு மனசே கேட்கல, என்ன பண்ணுறது, எனக்கும் வேலை நிறைய இருக்குது. சரி இதுதானே அப்படின்ற அந்த குழந்தைக்கு அது கைத்தி அதை எப்படிலாம் க்ளீன் பண்ணோம், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற அது ஒரு தகவலை நான் கற்றுக் கொடுத்தேன். எப்படி பாருங்க நான் செஞ்ச வேலை உங்களுக்கு. அந்த மாதிரி அதாவது வந்து எல்லாமே ஆயில் மாற்றும்போது ஆயில் வந்து கட்டி மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து கட்டி க்ளீன் பண்ணி மாற்றி நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றிப்பா, நன்றி.